நாம் சிந்திக்க இருப்பது தேவையின் ரகசியம். தேவையின் ரகசியம் எல்லாருக்கும் தேவை இருக்குது. தேவை இல்லாதவர்கள் யாருமே இல்லை இல்லையா? எல்லா உயிருக்கும், மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா உயிருக்கும் அந்த தேவை என்பது ஒன்று உண்டு. அது பலதரப்பட்டதாகவும் இருக்கலாம், ஒன்றாகவும் குறிப்பிடாக இருக்கலாம். இப்போ ஞானிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறதா என்றால், அவர்களுடைய ஒரே தேவை இறை அடைவது, இறைநிலையை காண்பது, அது ஒரே சிந்தனைகள் இருப்பார்கள். ஆனால் மற்றவர்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், தேவை என்பது இடத்திற்கு இடம், காலத்திற்கு காலம், ஆள்களுக்கு ஆள், அது மாறிக்கொண்டே இருக்கும். மற்ற உயிரினங்கள் எடுத்துக்கொண்டால் அவைகளுக்கும் தேவை உண்டு, ஆனால் லட்சியம் மற்றதாக இருக்கும். இப்போ ஒரு புலி எடுத்துக்கிட்டால் பசிக்கு அடித்து சாப்பிடணும், ஒரு வீடு கட்டி வாழ்ந்து எடுக்கணுங்கிற தாக்கம்லாம் அது கிடையாது, அந்த தேவை அதுக்கு இல்லை இல்லையா? ஒரு சிங்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கேயாவது ஒரு புகையில போய் பார்த்துக்கிறோம், பசிச்சா அடிக்க இடப்படுத்துக்கிறோம். இப்படி ஒவ்வொரு உயிர்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தனையும் வாழ்ந்து கொண்டிருக்கும், ஆனால் அவைகளுடைய தேவைகள் மாறிக்கொண்டிருக்கும். அதான் அங்க வாழ்வர்களுக்கெல்லாம் ஒரே தேவை கிடையாது, நல்ல சிந்திக்கணும். ஆனால் மனிதர்கிட்ட என்ன ஆகுதுன்னா, எல்லாருக்கும் ஒரே தத்துவம், ஒரே சிந்தனை, ஒரே நோக்கம், ஒரே குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி அழுத்தப்பட்டது. அதுதான் சிக்கல். இப்போ தேவைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரே வீட்டில் அப்பாவுடைய தேவை வேற, அம்மாவுடைய தேவை வேற, பையனுடைய தேவை வேற இல்லையா? ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தேவையில் இருக்கும். இன்னைக்கு படிக்கும்போது இருக்கக்கூடிய தேவை வாழ்வில் அந்த வரை இருக்கும் என்பது இல்லை, நன்றாக சிந்திக்கணும். படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆசைகள் ஒவ்வொரு விதமாக வரும். பக்கத்து பையன் வச்சுருக்கேன் ஜாமெட்ரி பாக்ஸ், முன்னாலெல்லாம் இப்போ எப்படின்னு தெரியல, முன்னால் அந்த ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாம் ஒரு வித்தியாசமாக வச்சுருந்தா அது ஒரு கிரேட்னஸ் மாதிரி இல்லையா? பாப்பா அவன் வச்சுருக்காரு அந்த பாக்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ அதை வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். பேனா, சாதாரண பேனாவும் இருக்கும். அவன் யாராவது பையன் பைலட் பேனாவோ ஹீரோ பேனா வச்சுருந்தா அதை பார்த்தோன்னே ஒரு மனசில் எசர் துடிக்கும். இப்படி தேவைகள் வந்து அந்தந்த சூழலுக்கு, அந்தந்த இடத்திற்கு, அந்தந்த காலத்துக்கு தக்கவாறு அது மாறி மாறி மாறிக்கொண்டே வரும். இதெல்லாம் தேவைன்னு சொல்ல முடியாது. நம்ம இதெல்லாம் தேவை தேவைன்னு வச்சுருக்குறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அவஸ்தைப்படுவதற்கு காரணம். வாழ்க்கையில நம்ம அவஸ்தைப்படுத்தக்கூடிய காரணம் எதுன்னு கேட்டா, எது தேவை என்பதை அறியாமல் இருப்பதுதான். ஒருவன் தன்னுடைய தேவையை உணர்ந்து விட்டால் அவன் வாழ்க்கையை ஒத்து பெற்று விடும், அவ்வளவுதான். அதுமே ஒண்ணுமே இல்லை, ஒரே சித்தம், அவன சித்தன். அவனுடைய சித்தம் ஒரு நிலையில் இருக்கும், மாறவே மாறாது எந்த காலத்தில். வீட்டை விட்டு இறங்கிட்டார் பட்டினத்தார், அவ்வளவுதான். அதுக்குற எவ்வளவு வாய்ப்புகள், அவர்கிட்ட வரக்கூடிய சீடன், அவனும் ஒரு அரசன், ஆட்சியே உங்க காலத்துல ஒப்படைக்கிறேன், நீங்க இதெல்லாம் தாழ்ந்துங்க, நான் உங்க கூட பின்னாடி வரேன், என்ன கடை தேர்த்துங்க கதவியா ஓடுன்ற இல்லையா? அப்ப அந்த சிக்கல்கள்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, சித்தம் ஒருநிலைப்பட்டவர்கள், சித்தம் ஒருநிலைப்பட்டிருக்கோம், சிதறாது சிந்தாது எந்த காலத்திலும் மாறாது. ஆனால் மற்றவர்களுடைய சித்தம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சித்தமாக இருக்கும். இப்போ இதுக்கு காரணம், அந்த சித்தத்தினுடைய காரணம் என்னன்னு கேட்டால் தேவைன்னு சொல்லுவோம். இப்போ கடலில் கிடந்து அவசரப்பட்டிருக்கக்கூடியவனுடைய நோக்கத்தை பார்த்தீங்கன்னா, இந்த கடல்லாம் தீர்ந்துட்டா என் வாழ்க்கையில் போதுங்க, வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம், கடல் மட்டும் தீர்ந்துட்டா போதும்பா. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து ஒரு ஆள் சொல்லிச்சு, அது சொல்லி அந்த கடன்லாம் தீர்ந்து போச்சு. அப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு பார்த்தா அடுத்த வேற தேடுதல் வேற மாதிரி போகுது. என்னன்னா
ஏக வீட்டுக்காரன் கேட்டின வீட்டை விட ஒரு முறை நம்ம வீடு மேல இருக்கணுமா இல்லையா? அதுக்கு பிறகு அதே ஆண்டு அவன் பையன் பக்கத்து வீட்டு பையன் பாலிடெக்னிக்ல படிக்கிறான், என் பையனை இன்ஜினியரிங் காலேஜில் படிக்க வேண்டும். எங்க ஓடுது? ஒரு நேரத்துல இந்த கடன் தொலைனால் நான் தூக்கு போட்டு செத்துருவேன் சொன்ன ஆள் ஒரு மூணு நாலு வருஷத்துல மாற்றம் இல்லையா? இதுதான் வாழ்க்கையும் கிடையாது. இன்றைய சூழலை வைத்து வாழ்க்கையை கணிக்காதீர்கள், தோற்று விடுவீர்கள். வாழ்க்கை எந்த நிலையிலும் மாறிக்கொண்டிருக்கும். ஏனென்றால் வாழ்க்கையை நீங்கள் அறிய முடியாது, அதெல்லாம் யாராலுமே அறிய முடியாது. அதை அறிந்து விட்டால் அவன் ஞானி, அவன்தான் ஞானி. ஞானியினுடைய இலக்கணம் என்ன? தன் வாழ்வை தான் உணர்ந்தவன் இல்லையா? தன்னை தான் அறிய, தான் அறிய வேண்டும். அவன்தான் ஞானி. சும்மா கண்ட புஸ்தத்தை படிச்சதுதான் இல்லை. எனக்கு சிலப்பதிகாரம் தெரியும், சிவக சிந்தாமணி தெரியும், திருக்குறள் தெரியும், அது தெரியும், இது தெரியும். சரி, இங்கிலீஷில் எடுத்துட்டா டால்ஸ்டாய்ஸினுடைய தெரியும், ஷேக்ஸ்பியர் தெரியும், மில்டன் தெரியும், ஜான்சன் தெரியும். அது அல்ல, தன் வாழ்வை பற்றி தனக்கு தெரிய வேண்டும். இந்த காலகட்டத்தில் எனக்கு இது இது நடக்கும், இந்த காலகட்டத்தில் எனக்கு இது இது நடக்கும் சொல்ல முடியும். அதை உணர்ந்து வைத்திருக்க வேண்டும். உணர முடியும், முடியாதது அல்ல. மண்ணில் முடியாதது என்பது சிந்தைக்கு வராததாக இருக்கும். எது நம் சிந்தைக்கு வரவில்லையோ அது முடியாததாக இருக்கும். எது சிந்தைக்கு வந்து விட்டதோ அதெல்லாம் முடிவதாக இருக்கும். நல்லா சிந்திக்கணும். நம்ம சிந்தைக்கு ஒன்று வந்துடுது, ஒன்று தெரிஞ்சிடுது என்று சொன்னால் நிச்சயமா அது நடக்கக்கூடியதா, அது முடியக்கூடியதாக இருக்கும். இப்ப நிறைய பேர் தப்பா பேசிட்டு இருப்பாங்க, இறைவன் கிடையாது, கடவுள் கிடையாது, தெய்வம் கிடையாது. கிடையாதுன்னு சொன்னா அந்த பேரே உருவாயிருக்காத. இறைவனுக்கு கூடிய ஒரு தாட்ஸ், வாட் எவர் இட் இஸ், அது கருப்போசு கோவெள்ளையோ மஞ்சளோ குங்குமமோ அம்மனோ அம்பாளோ யாரா இருக்கட்டும், இறைவன் இங்க கூடிய ஒரு பரிமாணம் இல்லையா வந்துச்சு. அப்ப நிச்சயமா ஏதோ ஒன்று இருக்கிறது, இல்லைன்னா பேர் வைக்க மாட்டான் இல்லையா? அதை பத்தி பேசவே முடியாது, நல்லா சிந்திக்கணும். இல்லாததோ தெரியாததோ பேசப்படாததாக இருக்கும். பேசப்பட்டு விட்டால் எங்கோ தெரிந்திருக்கலாம், இன்று தெரியாமல் இருக்கலாம், இனி எங்கோ தெரியலாம். அதான் சிந்திக்கணும். அணுங்கிற ஒன்றை என்றோ பேசினார்கள், இன்னைக்கு இல்லை. 5000 10000 வருடத்துக்கு முன்னாலே அணுத்துகள்களை பற்றி சிதறல் எல்லாம் பேசினார்கள், பல முறை சொல்லியிருப்பேன். அப்போ அணுங்கிற ஒன்று நேர் பார்வைக்கு தெரியாத விஷயம், கண்ணுடைய பார்வைக்கு நேரடியாக தெரியாது, இந்த போகங்கள் எல்லாம் பார்க்க முடியாது. அப்போ அது மைனூட்டாக பார்க்கணும் இல்லையா? அணுக்குள் அணுவாய், அது வந்து ரொம்ப டின்னி பார்த்துட்டு அதுக்கும் கீழே போகும். அணுவை சொல்கின்ற பொழுது மைன்யூட்டாக, அதே ஒரு காலத்தில் அணு யாருக்குமே தெரியாது. சாதாரண வீட்டில் பொம்பளைட்டு பேசினா அணுவா என்னன்னு பாருங்க, பேர் வச்சுருப்பாங்க, அணுமா, ஆ அணு தேவி, அணுராதா இல்லையா, அந்த மாதிரி அணு தான் இருக்குமே தவிர இந்த அணுக்கள்லாம் இருக்கார். அப்போ அன்னைக்கு தெரியாத உண்டு, பார்க்காத உண்டு, ஆனால் பேசப்பட்டு கொண்டிருந்தது அங்கெங்கே ஞானிகளிடம் விஞ்ஞானிகளிடம். அணு அணு அணுங்கிற எப்படி இந்த அணு என்று உருவானது? ஒன்று இல்லைன்னால் பேர் வைக்கவே முடியாத. இப்போ தெரியாததுக்கு போய் பேர் ஒன்று வைப்பானா? தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். இட்ஸ் அன்னோன் டு மீ, இட்ஸ் பியாண்ட் மை நாலேஜ், தட்ஸ் ஆல். அதை டிஃபைன் பண்ண முடியாது, ஸ்ட்ரெஸ் பண்ண முடியாது. அப்போ அது வந்து இது இப்படித்தான், அது ஏதோ ஒரு பிளேட்டோவோ கொரோனாவோ மரணாவோ ஏதோ ஒரு பேர் வச்சுட்டான் அண்ட் சொன்னால் அவனுடைய பார்வைக்கு இந்த மாதிரி வைரஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது, இவ்வளோ லைஃப் இருக்குது, என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு கான்செப்ட் கிடைக்குது. மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவனும் தெரிஞ்சிருப்போம், அதனால பேர் வச்சான். இப்போ அணுவும் அப்படித்தான், அணுவை உணர்ந்தார்கள். அப்போ நேரடி பார்வைக்கு தெரியாததை எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த ஆற்றல் மிக்கவர்களாக இருந்தார்கள்.
அப்போ அணுவை குறிக்கின்ற பொழுது ஒரு காலத்துல அணுவை துளைத்து ஏ கடல் புகட்டி புரிதரித்த குரல் தான். அப்ப அணுவை என்ன பண்ணலாம், துளைக்க முடியும் தான். ஆனா புறத்துல விஞ்ஞானத்துல அந்த அணுவை டச் பண்ண முடியாது, அது ரொம்ப டின்னி பார்ட்டிகல்ஸ், அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றார். அதுதான் அக்செப்டடா இருந்தது டால்டன்ஸ் அட்டாமிக் தியரி. ஆனா அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆட்டம் உடைச்சிட்டான் இல்லையா. அப்போ ஆட்டம் உடைக்கக்கூடிய நிலையில் இருந்தது, ஆனால் அதற்கு முன்னால் டால்டன்ஸ் காலத்துல வந்து உடைப்பதற்குரிய அந்த வல்லமே அவர்கள் அறியவில்லை. ஆனா அணு இல்லைன்னு இல்லை, அதுக்கும் காலங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அணு சொல்லப்பட்டது, அணு இருந்தது, ஆனால் எல்லாருக்கும் தெரியாது. அப்போ இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா. அப்போ ஒன்று உங்களுடைய எண்ணத்தில் வருகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அது இருக்கும். ஒன்று பேசப்படுகிறதுன்னு சொன்னால் நிச்சயமாக அது இருக்கும். ஆனால் நம்முடைய வீர்ப்பு தெரியாமல் இருக்கலாம், இந்த காலத்தில் அவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம். யாராவது ஒரு ஆள் பேர் வச்சானா பார்த்தானே பேர் வச்சிருப்பான், பார்க்காம பேர் வச்சிருக்க மாட்டான் இல்லையா. ஒரு காலத்தில் தெரியலாம், இல்லை என்று சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ இறையை பற்றியோ தெய்வத்தை பற்றியோ இதுக்கெல்லாம் நாத்திகர்கள் கிடந்து நாத்திகர்கள் போராடுவது இறைவன் இல்லை என்று சொல்வதற்கே இல்லை, நீங்கள் நினைக்க மாதிரி இல்லைங்களா கரெக்ட் ஆச்சு. ஆத்திகர்களும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், தெரியாமல் ஏற்றிருக்காங்க. எப்படின்னா நீ நினைக்கிற மாதிரிலாம் இறைவன் இல்லைங்கிறது இவன் ஒத்துக்கிட்டதுனால்தான் அம்பாளா அம்பாளை கும்பிட்டுக்க, பெருமானா பெருமானை கும்பிட்டுக்க, பெருமாளா பெருமாளை கும்பிட்டுக்க. ஏன்னு சொன்னா இப்படிதான் சொல்லிருக்க முடியாதுப்பா, உனக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் வச்சுக்கிட்ட முடிஞ்சு போச்சே, இதான நாத்திகம். எது நாத்திகம், இதான நாத்திகம். ஆஸ்திகமே நாத்திகம் தான், சும்மா சண்டை போடுறது வேஸ்ட். அது நீ நானு போடுறது வந்து தங்களை அடையாளப்படுத்துவதற்கும் தங்களுக்கு ஒரு இடத்தை தேடுவதற்குங்கிறது தான். உண்மையிலே பார்த்தீங்கன்னா உயர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் வருவதே இல்லை, அமைதியில் போயிடுவாங்க. ஏன்னு சொன்னால் ஒன்றுமே கிடையாது. நீ நல்லா யோசிச்சு பாருங்க, நாத்தி என்னன்னு சொன்னாங்க இல்லை, அவன் பார்க்கல, அதனால அவன் சொன்னான், அதை தப்புன்னு சொல்ல முடியாது. பார்த்தவனை கூட்டு பார்த்தியான்னு கேட்டா எவனா நான் பார்த்தேன்னு சொல்லுவானா, சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதெல்லாம் இருக்குதுப்பா. சரி காட்டு, எங்க தாத்தா சொன்ன தாத்தா உங்க தாத்தா போயிட்டாரு, அப்புறம் யாரோ சொன்னான் ஆயன் சொல்லிட்டு வந்து அதுவும் பார்க்கல. ஆனா இவன் பார்க்காததுனால அது இல்லைன்னு நம்மளும் சொல்லிட முடியாது. நான் தான் சொன்னேன், அதுதான் முதல்ல சொன்னேன், இருந்தால் மட்டும்தான் பேசப்படும், இல்லாதது பேசப்படாது. அப்ப பேசப்பட்டு கொண்டிருந்தால் அது இருக்கிறது அவ்வளவுதான். ஆனா எப்படி இருக்குதுன்னு சொல்லி அங்க நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, இப்படிதான் இருக்குதுன்னு கண்ணு மூக்கு நாக்கு வாக்கு வாயெல்லாம் நீ வைக்கக்கூடாது, அதான் சித்தர் இல்லையா. இப்ப இன்னைக்கு அந்த போராட்டம் அந்த கோலம் தான் நடந்து கொண்டே இருக்கிறது. அழகா ஒரு அம்பாள் மூஞ்சி அவன் போடுறான் பார்த்தீங்கன்னா, அப்படியே சாட்சாத் ராஜ ராஜேஸ்வரி அப்படியே லட்சணமா இருக்கிறார், கையெடுத்து கணத்துல போட்டுக்கிறான். இவன் பார்த்தான், ஓ உனக்கு மட்டும்தான் அம்பாளா, எனக்கு அம்பாள் இல்லையா, ஏன் அம்பாளை பாருணும், அந்த பக்கம் ரெண்டு பல்லு நீட்டி தலையை இழுத்து போறதுல நாக்க போட்டு, இது அம்பாள் தான். அதை இல்லைன்னு சொல்ல முடியுமா, ஏன்னா அவன் பார்த்துருக்கான், அவனுக்கு தோணுது, இவனுக்கு இப்படி தோணுது, அவனுக்கு அப்படி தோணுது. கேட்டா எல்லாம் அம்பாள் தான்ப்பா, விட்டு பெரிய வீட்டை போனீங்கன்னா அது அம்பாள் இல்லாம அவன் மனசுக்கு தக்கவாறு கொடுத்துரு. அவன் எது உண்மை தேடவே கூடாது, உண்மையை தேடி ஓடினீங்கன்னா வீணா போயிருவீங்க. உண்மை புறத்தில் இல்லை, உண்மை புறத்தில் இல்லை. அதனால்தான் இன்னைக்கு வர நாத்திகத்தை கை வைக்கவும் முடியல, ஆத்திகம் இவ்வளவுதான் வரையறுக்கவும் முடியல. ரெண்டு பக்கம் சிந்திக்கணும், நாத்திகத்தை அழிக்கவும் முடியாது, ஆத்திகத்திற்கு வரையறை போடவும் முடியாது. அதுக்கு லிமிட்டே கிடையாது, அது இன்ஃபினிட் ஆஸ்திகம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா கோயில்னு சொல்லியாச்சுன்னா அங்கங்க வெறும் பீடம்தான், மண் கூடங்கள் தான் வச்சிருப்பாங்க. அதுல சிலவங்க மஞ்சள் தட்டி இருப்பாங்க, சிலவங்க வந்து கண்ணு மூக்கு வச்சு பாவடை கட்டி அந்த வச்சிருப்பாங்க, அப்புறம் சிலை செய்து வச்சா, அதுக்கு பிறகு பார்த்தா சின்ன பொண்ணா வச்சா, அப்புறம் பெரிய பொம்பளையா வச்சா,
அப்புறம் படுக்க போட்டு வச்சா என்னென்னலாமோ ஒவ்வொருக்கு ஒவ்வொரு அம்பாள் சில அம்பாள் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்க மாதிரி ஒரு மூலஸ்தானத்தில் இருக்குது, இன்னொரு அம்பாள் அப்படி படுத்திருக்கிறான், யாரு விஷ்ணு படுத்த மாதிரி அம்பாளும் படுத்துட்டு இருக்கிறா, அப்படி ஒரு கோயில் இருக்குது ஒவ்வொரு இடங்கள்ல. அப்புறம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தா மொத்தம் இவ்வளவுதானான்னு முடிவு பண்ணிட்டு அந்த ஊரை விட்டு வெளியில வந்தா சார் இங்க ஒரு அம்பாள் கோயில் இருக்குங்களா அங்க போய் பார்த்தா போதும், அம்பாள் நாங்க துணிட்டு கத்தி எடுத்து சூலத்தை வச்சு இருக்கா கூத்துறது இருக்கு அனைவரும் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அம்பாள் என்னுடைய பகையை என் கெட்டவனை எனக்கு வேண்டாதவன விரோதி எல்லாம் அழிக்கிறதுக்காக வச்சிருக்கேன், அவனுக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம ஊர் எல்லையில போலீஸ் ஸ்டேஷன் தான் வைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா, சொல்ல முடியுமா போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கக்கூடாதுன்னு? ஏன்னா இவன் சண்டை போடக்கூடியவன் அவனுக்கு கண்டிப்பாக வேணும். எங்கள் ஊரில் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க, யாரும் நாங்கள் சண்டை போடுறதே இல்லை, எல்லாம் ஒன்று தான்னா போலீஸ் ஸ்டேஷன் தேவையே இல்லை. நீங்கள் சண்டையே போடலைன்னு வச்சுங்களா, அங்கே இருக்கக்கூடிய மொத்தம் ஒரு 100 குடித்தனா 100 குடித்தனத்தில் நோ கம்ப்ளைண்ட், மோர் தென் ஒரு 40-50 இயர்ஸ்ன்னு வைங்களேன் ஸ்டேஷன்லாம் தூக்கப்பட்டு விடும் தானாக போயிடும், கவர்மெண்ட்டே தூக்கிறோம். இன்னும் ஒரு வேலையில் வெட்டியாக ஒரு இன்ஸ்பெக்டரு அதுக்கு இது கான்ஸ்டபுள் இது சொல்லி எதுக்கு பார்த்தா எடுத்துருப்பான்றாங்க, அவனுக்கு வருமானம் வரணும், அவனுக்கு கேஸ் நடந்து எடுக்கணும் இல்லையா, அதுக்கு நீங்கள் வேலை கொடுக்கலன்னா அதை எடுத்துருவாங்க. இப்போ ரேஷன் கடை வச்சுருக்காங்க, ரேஷன் கடையில் ஒருத்தருமே அங்கே போய் வாங்கலைன்னு வச்சுக்கலாம், இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வாங்கலை, ரெண்டாவது வாரம் இப்படி ஒரு 5 யாருமே வாங்கலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அரசாணை வெளியிடப்பட்டு விடும், அந்த ரேஷன் கடையை தூக்கிட்டுருவோம், தூக்கணும் தூக்க வேண்டாண்ணா வாங்க யாருமே வேண்டாம் இல்லை சொல்லுவாங்க, எதுக்கு அங்கே வச்சுட்டு சரக்கெல்லாம் வச்சுட்டு ஆளை போட்டு சம்பளம் கொடுத்துட்டு மாறிவிடும். அப்போ உங்களுடைய தேவையின் நிமித்தம் தானே அதெல்லாம். அப்போ ஒரு சாமி வழிபாடு வைக்கிறது ஒரு சாமிக்கு ரூபம் கொடுப்பதெல்லாம் அந்த சாமி அப்படின்னு இல்லை, இந்த ஆசாமிங்க அப்படி அதுக்கு இன்னும் அப்படியே அந்த அம்பாளை அவள் இவ்வளோதான் சூலத்தோட அம்பாள் முடிஞ்சுட்டான்னு பார்த்தா அப்புறம் வராகின்னு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இப்போ அது ரொம்ப பரவிட்டு இருக்குது எப்படி அப்படி வந்து வராகி ரூபத்தில் வேணும். அப்போ இன்னும் என்ன தாம்பா மிச்சம் இருக்குது பொறுப்புப்பா, இன்னும் நாங்கள் வச்சுக்கிட்டே இருப்போம், நீ வைக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு பேருக்கு அதிகாரம் கிடையாது, இல்லைன்னு சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ என்ன ஆகும், ஆன்மீகமோ ஆஸ்திகமோ அது போயிட்டு தான் இருக்கும், போட்டோம் அது பாடு போட்டோம் நமக்கு என்ன மிஸ்டா. இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் லாப நஷ்டம் இல்லைன்னா அப்புறம் அதை விட்டுறணும், அதான உண்மை. இப்போ நம்ம சொல்லி அது இல்லைன்னு சொன்னாலும் எதுக்கு போகிறது இல்லை, இருக்குன்னு சொல்கிறதும் நமக்கு மனசு வரல, அப்போ என்ன ஆச்சு அவங்க கொண்டாடுறோம் அவனுக்கு உள்ளது, அப்போ உனக்கு உள்ளது நீ தேடணும் உனக்கு. அப்போ உன் தேவை என்பது உன்னுள்ளே இருக்கிறது வெளியிலே இல்லை. நீங்கள் வெளியில் உங்கள் தேவைகளை எதிர்பார்த்து போனீங்கன்னா இன்னைக்கு ஒன்று இருக்கும் நாளைக்கு ஒன்று இருக்கும் நாளன்னைக்கு ஒன்று இருக்கும், ஒவ்வொரு நாள் மாறும். அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு வண்டி வாங்கணும்னு போனார், ஆக்சுவலாக அப்போ லேம்பரட்டா அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸு, லேம்பரட்டா ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு போய் பார்த்துக்கிட்டு சொன்னார், சரி நீங்கள் ரெண்டு நாள் கழிச்சு வாங்க சார் கொடுக்குறான்னு விஜய் சூப்பர் பார்த்துருந்தாரு இவருக்கு வேண்டிய கலர் கிடைக்கல சார், அது கிடைக்குமா ஒரு 2 வெயிட் பண்ணுங்க நான் வந்துட்டார். அப்புறம் அடுத்த நாள் சரி போன வேற ஒரு கம்பெனிக்குள்ள அங்கே ஏறி இருக்கிறாரு, இப்போ அங்கே ஏறினோடனே அவன் வந்து ஒரு ஃபோன்டா ஒட்டி வச்சுருப்பான், சார் பைக் வாங்க சார் எஸ்டின்னு ஒன்று இருக்குது அப்போ வந்து எஸ்டி இல்லையா, எஸ்டி வாங்க சார் சூப்பராக இருக்கும் சார், அது இந்த பாபி படம் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா அது பாபி சைட்லேயே ஒன்று போட்டிருக்கோம் அப்படின்னு அதை அவ பிடிச்சு போச்சு படுத்துக்கிறதே ஓட்டலாம். இப்போ அதையும் பார்த்தவங்க அடுத்த நாள் போய் பார்க்கும்போது பார்த்தா இவன் நேற்று பார்த்தோட இன்னைக்கு உள்ளது இந்த சின்ன பசங்களுக்குள்ள மோதல் ஹேண்டில் வச்சு கொடுத்துருக்கான், அதுதான் இருந்து சார் 5 நாள் அரைஞ்சாச்சுப்பா ஒன்றுமே மாட்ட மாட்டேங்குது, எங்கே மாட்டல
இருக்குது நாளைக்கு வா, பொறுமை இல்லை, உனக்கு தெரியவில்லை, நீ மாட்டலைன்னு சொல்லக்கூடாது. இப்ப என்ன, அஞ்சாவது நாள் பார்த்த உடனே இதே கூட வாங்கிட்டு வந்தான், ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தது அவரு. வந்து வீட்டுல வந்து வாசல்ல விட்டு தொடர்ச்சி எடுத்து ஸ்டார்ட் பண்ண போகும்போது அவர் பையன் அவள் வந்து படிக்கிறான், அப்பா சிரிப்பா அந்த பையன் எப்படியாக ஓட்ட போற, கொடுப்ப நான் ஓட்டுற பையன் அது என்ன சொல்றாரு, வண்டி ஓட்டுறது கூட எனக்கு வீட்டுல உரிமை இல்லையா, ஏன் பொண்டாட்டி வாங்கிட்டான்னா அவ இதுலாம் வரமாட்டான் முடிக்கிட்டு, பொண்டாட்டிக்கும் ஓட்டலாம் தெரியும், ஓட்ட தெரியாத பொண்டாட்டி இல்ல, ஓட்டுக்கார வண்டி கொண்டு வச்சிருக்காரு இல்லையா. இப்ப என்ன போச்சு, பையன் தட்டிட்டு போயிட்டான். இப்ப இது தெளிவு இல்லாததுதான் இந்த காரணம், யாருக்கு வாங்க போறோம், நமக்கு வாங்க போறோம், போறதுக்கு முன்னாடியே என்ன மாதிரி வண்டி வேணும்னு அதெல்லாம் ஒரு சர்ச் பண்ணிடுவோம். ஆனா அன்னைக்கு இன்னைக்கு மாதிரி இல்லை, இன்னைக்கு நெட்ல போனீங்கன்னா கப்ப கப்ப கப்பான்னு காட்டிடும், நிறைய ஃபீட்பேக் இருந்தோம் இல்லையா, நீ வரவே வேணாம், ஆன்லைன்லயே உனக்கு பைக் அனுப்பி விட்றான்னு இருப்பான், ஹோஸ்டல்லே பைக் போயிட்டு வந்துடும், அந்த ரேஞ்சு இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு இப்படி இல்லை, ஆனா கடைகள்ல நாம போய் கேட்டதுன்னா பேப்பர்ல அனௌன்ஸ்மெண்ட் போட்டுருந்தான், கடைகளில் போகலாம், நாலு கடை ஏறி பார்க்கறது நமக்கு சூஸ் பண்ணிக்கணும், எல்லாத்தையும் உடனே எனக்கு எனக்குன்னு இறங்கக்கூடாது. ஒரு ஆகாரம் சாப்பிட்றது கூட இந்த உடம்புக்கு எது ஒத்துக்கொள்ளும், நம்ம மனதுக்கு எது பிடித்திருக்கிறது. இப்போ ரொம்ப நாளாக இவனுக்கு ஆசை நல்லா பொட்டு சாப்பிடணும், வீட்டில் பொட்டே வச்சு கொடுக்க மாட்டா, மாவுக்குன்னா மந்த மாவு கொடுக்கவே மாட்டா, இவனுக்கு ஆசை கொடுத்துக்கணும் கொடுத்துக்கணும், அப்படி கடையாவது என்ன ஒரு கடையில் எதைக்கோ கடையில் மாட்டுது, பொட்டு குழல் அந்த உங்களெல்லாம் குழல் போட்டு அப்படியே போட்டுப்பாங்க. நீங்கள் போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு துண்டு ரெண்டு மூணு துண்டு ரெண்டு துண்டு கொடுப்பான், அது கூட பயிர் பப்படம் வச்சு ஒரு கெட்டு கட்டிட்டு இறங்கிடுவாங்க. இப்போ இவனுக்கு ஆசையாக இருக்கிறதுனா என்ன பண்ணணும், அன்னைக்கு வேற எதுவும் தீங்கக்கூடாது, சைக்கிள் எடுத்துக்கணும், எந்தெந்த கடையிலாம் விற்பான்னு முதல் ஒருத்தர் கேட்டுக்கணும், கூட்டு எங்கெங்கெல்லாம் இருந்தோம் அது அஞ்சு பக்கத்தில் இருக்கணும், உடனே போயிடணும் அந்த கடையில் போய் எப்போ வரும் சார் இப்படியே தள்ளி தள்ளிக்கிட்டு இவன் போகல. ஆனா என்ன சொல்லணும், வாழ்க்கையில ஒரு பொட்டு கூட திங்க முடியலப்பா, ஒரு பொட்டு திங்கிறது கூட எனக்கு வாய்ப்பு வரல வாழ்க்கையில், யார் தப்பு, இவன் தப்பு, தெளிவில்லை இல்லையா. அப்போ ஒரு உணவு சாப்பிடுறது நமக்கு உடம்பு பொருளாக இருக்கணும், மனசுக்கு பிடிச்சதாக இருக்கணும், அதை எப்போ சாப்பிட்றது எப்படி சாப்பிட்றது இதெல்லாம் நம்ம தேர்வு பண்ணிட்டு அதுக்கு மேலே அதில் இறங்கணும். இப்போ நாங்கள்லாம் என் ஃப்ரெண்ட்லாம் எப்படின்னா ஈவினிங்கில் இந்த ரசவடைன்னு ஒன்று இருக்கு, திருப்பதி சாரன்னு ஒரு கோயில் இருக்குது, நாகையிலேருந்து நடந்து போகணும் கொஞ்சம் தொலை, அந்த திருப்பதி சாரன் கோயில் அந்த வளாகத்தில் ஒரு கடை ஒரு ஐயர் கடை வச்சிருக்கிறார், சின்ன கடை தான், கல் தோசை இதோடு தான் இருக்கும், கையளவுக்கு இருக்கும், அழகாக கல் தோசை அப்படி ரசவடை சட்னி சாம்பார், அதுக்கு போய் உட்காந்துருந்து ஒரு நாலு அஞ்சு தோசை சாப்பிட்றது அரை மணி நேரம் நல்லா காத்து வரும் செல்வேன், சாப்பிட்டு பேசிட்டு அது வீட்டு நடந்தபோது ஜீர்ணமாக இருக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆசைப்படுகிற பொழுது தெளிவு பண்ணி தெளிவு பண்ணி இங்க கிடைக்கும் இத்தனை மணி கிடைக்கும், நீங்க இதே ரசவடைப்பு வேற நேரத்தில் கிடைக்காது, அதாவது உள்ள நேரங்கள் அதாவது வச்சிருப்போம். அப்போ ஒரு உணவுக்கே நீங்க வந்து தெரிஞ்செடுக்க வேண்டியது இருக்கிற பொழுது மற்ற பொருள்களுக்கு எல்லாம், அப்போ அது உனக்கு தேவையா தேவையில்லையா என்பது தெளிவாக இருக்க வேண்டும். இந்த தேவை என்பது புறப்பொருட்களில் நிரந்தரம் கிடையாது, தேவை புறப்பொருட்களில் நிரந்தரமாக இருக்காது, மாறிடும். ஒரு காலத்துல போய் ஒரு கடையில ஷர்ட் எடுத்து போடுறோம்னா அன்னைக்கு நீங்க விரும்பின ஷர்ட் ஒன்னா இருக்கும், அதுக்கப்புறம் அதையே வந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு போய் தேடினீங்கன்னா அந்த மாடலே சார் அதெல்லாம் ஓல்டு மாடல், அந்த கலரே கிடைக்காது. அந்த ஆசை இருந்தா அந்த காலத்துல போட்டு முடிச்சிடணும், அது வாழ்க்கை கூற போட்டு போக முடியாது. பார்த்தா உடைதான் சட்டை தான் நம்மளால வாங்க முடியும்தான், ஆனாலும் அனுபவிக்க முடியாது. நல்லா யோசிக்கணும்.
அந்தந்த பருவத்தில் அந்தந்த காலத்தில் அதை எதை நீங்க முடிச்சிடணும். அப்போ இது வந்து தேவை என்பது அல்ல, இதுக்கு பேர் தேவை இல்லை. இது வந்து என்னன்னா நிகழ்வு, அது ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு காலையில் இந்த செட்டை, இன்னைக்கு வரும் இன்னொரு செட்டை, நாளைக்கு ஒரு செட்டை மாறிட்டு இருக்கு. இந்த செட்டை தான் லைஃப்னு கிடையாது. ஆனால் தேவை என்பது எது என்றால் அந்த தேவை இல்லாமல் நீங்கள் இல்லை என்கின்ற மாதிரி இருக்கு. அதான் இந்த தேவை இல்லைன்னா நீங்க இல்லை, நோவர் அப்படி என்னங்கிறத பார்ப்போம். அதுதான் உங்களுக்கு தேவை, அதைத்தான் தேடி அறிய வேண்டும். அதை அடைவதுதான் வாழ்வின் லட்சியமாக இருக்க வேண்டும். அது இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தேவை அல்ல, அது ஆசை. அது ஆசை, நீங்க ஆசைக்கும் தேவைக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஆசை என்பது அப்பப்போ அனுபவிப்பதற்கு உண்டாகிற எண்ணம், அது அன்ற செல்வம் தான், சில்லத்தனம் தான் ஆசை. அந்த ஆசையில பேராசைன்னு ஒரு பக்கம் பிரிக்கிறாங்க, ரெண்டு இதாக பிரிக்கும் போது சாதாரண மளிகை கடை, அது வந்து என்ன ஸ்டோரு, ஹோல்சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி வந்துடும், பல் பொருள் அங்காடியா. இது நம்ம அண்ணாச்சி கடை, சின்ன கடை மாதிரி போனால் 10 பைசாக்கு, இப்போ 10 பைசா கிடையாது, 5 ரூபாய்க்கு வத்தல் கூட, 4 ரூபாய்க்கு மிளகா கூட இப்போ வாங்கிக்கலாம் இங்கே, ஆனால் அங்கே முடியாது. இந்த ஆசை இப்படி தான் உங்களுக்குள்ள அப்பப்போ இந்த காற்றில் வரக்கூடிய குமிழி மாதிரி, நீர் குமிழி உண்டாகும் இல்லையா, அந்த நீர் குமிழி மாதிரி உங்கள்கிட்ட வரக்கூடியதும் ஆசை. ஆசையை நீங்க ஒதுக்கவே முடியாது, நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஆசை அருமை, ஆசை அருமை, 1 ரூபாயா இருக்க முடியாது. ஆசை இருந்துகிட்டே இருக்கும், இருக்கணும். ஆசை இல்லைன்னா மரக்கட்ட. பாடியில ரத்தம் ஓடிட்டு இருந்தா உணர்வு இருக்குமா இல்லையா, அடுத்து கிடக்குறான் நல்ல தூக்கட்டும், ஒரு ஊசி வச்சு அவனோட புத்தி இருக்க பார்ப்போம், நான் தூங்குறேன் சொல்லிட்டு இருப்பானா, ஆன்னு எந்திப்பான். செத்து போயிட்டான்னா நீ ஒளி கொண்டு அடிச்சாலும் எந்திக்க மாட்டான், ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்த உணர்வு ஓடிக்கொண்டு இருக்கின்ற பொழுது தொட்டா போதும், செலவுகள் பக்கத்தில் நடந்தாலே ஒளி போதும். அந்த உணர்வு என்ன இருக்கா, அப்படியே உள்ள தூணமாதிரி தூங்குவாங்க, முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து எப்படின்னு சொன்னா உணர்வோடு வாழ்வு. இதுல ஞானத்துல போகும்போது அறிவு இல்லைன்னு சொல்லுவாங்க, அறிவு இருந்து நிறைய பிராக்டிஸ் பண்ணோம், செலவுகளுக்கு தானா மாட்டிக்கும். பொதுவாக இந்த அறிவுகளுக்கு வந்து படுத்து தூங்கினமா தான் இருக்கும், ஆனா என்ன இருக்கும், நடக்குது சுத்தி வர்றது எல்லாம் தெரிஞ்சிடும், நினைக்கிறது எல்லாம் தெரியும். அது அது மிகப்பெரிய யோகம், அஷ்டாங்க யோகத்தில் இது ஒரு அபரிமிதமான யோகம். அந்த அறிவுயல் யோகம் என்பது தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எக்காலங்கிற மாதிரி பார்த்தா தூக்கம், ஆனால் மொழிப்பு. மொழிப்பு சாதாரண உங்க வீட்டு மொழிப்பு, எங்க வீட்டு மொழிப்பு இல்லை. அவன் மொழிச்சானா எங்க சந்திர மண்டலமே கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும், புரியுதா. இது அறிவுயல். இதே மாதிரி ஒருவனுடைய உடம்புல வந்து அந்த லேச அந்த தொட்ட உடனே டச் ஆகுது இல்லையா, துளி குடிக்கிறானா இல்லையா, உணர்வு தெரியுது இல்லையா, இதுதான் ஆசை. ஆசை அத்தனை பேருக்கும் உண்டு, ஆசை இல்லாதவன் சமம். அவன் சித்தராக இருக்கட்டும், சாமியாராக இருக்கட்டும், துறவு வாங்கினவனாக இருக்கட்டும், சன்னியாசியில் போயிட்டான்னு சொன்னாலும் கூட அவனுக்கும் ஆசை உண்டு. ஆசை இல்லாமல் இருக்க முடியாது. ஆசை ஏன்னா ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கு, உணர்வு நிறைந்து கொண்டிருக்கிறது, அதை அடைப்பார்கள், அந்த உணர்வை கட்டுப்படுத்துவார்கள். ஆனால் உணர்வு உண்டு, உணர்வு இல்லைன்னு சொன்னா நோம இல்லையா. அதே மாதிரி ஆசை வந்து எல்லாருக்கும் உண்டு, எந்த காலத்திலும் மண்ணில் உயிரோடு இருக்கிற வரை ஆசையை யாருமே தடை போட முடியாது, அழிக்க அது வந்துகிட்டே இருக்கு, செயல்படுத்தாம இருக்கலாம். அந்த ஆசை வந்து என்ன ஆகும்னா அது வந்து என்ன ஆகிட்டு இருக்கோம், உண்டாகி கொண்டே இருக்கும், பபிள் மாதிரி வந்து வந்து உடஞ்சிட்டே இருக்கும். பறக்க விடுறது, அதை பாதுகாத்துக் கொண்டிருப்பது என்பது உங்களுடைய முயற்சியில் இருக்கிறது. யாரும் இப்ப அப்படியே போறான், அப்படி ஒரு ஆபீஸ் போறான், அவ்வளவு அப்படி பார்த்து ஒரு தடவை பார்த்துட்டு போறான், பார்க்க விடாதான்.
பார்க்கத்தான் செய்வோம். அது என்ன பார்க்கற கண்ணில் கண்ணாடி போட்டு திரும்பன்னு சொன்னா சொல்ற சொற்கள் அடிச்சோம். ஏன்னா உணர்வோடு நீ இருக்கிறாயா என்பதை உணர்வது போல நிகழ்வு. நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்ப்பதோ பெண் ஆணை பார்ப்பதோ நீங்க உணர்வோடு இருக்கிறீர்கள் என்பதை உணர வைக்கிறது. அது காமம் அல்ல, சும்மா கண்ட கஸ்மாக்கள் எல்லாம் சொல்லி மக்களை வீணாக்கிட்டாங்க. உணர்வு பூர்வமா இருக்கிறது. ஆசை அருமை எவன் ஆசை அறுத்தான் ஒருத்தனை சொல்லுங்க பார்க்கும். ஆசை அறுத்த அன்னைக்கு செத்துல உழன உடம்பு அப்படியே நடந்துட்டு இருக்காங்க. கோயில் கோயில அப்படியே சோறு வாங்கிட்டு இருக்காங்க, சாப்பிடுறது பசிக்குது. அப்ப அது ஆசை இல்லையா? அந்த நேரத்துக்கு பசி வந்துடும். எந்த மண்ணில் உடம்பு எடுத்தால் அத்தனை பேருக்கும் ஆசை உண்டு. ஆசை வரைமுறையாக வைத்திருப்பது அதுதான் பேராசை கூடாது என்றார்கள். அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் எடுத்தால் என்று. இந்த அவா என்பது பேராசை, சாதாரண ஆசை இல்லை. இப்ப நீங்க இருக்கிறீங்க அப்படியே வெளியே போதான், என்ன வெளியே குல்பி, உடனே நம்மானுக்கு என்னங்க ஒரு குல்பி சாப்பிடலாமா? ஆ சாப்பிடுதான், உடனே ஓடி போய் குல்பி வாங்கி கொடுக்குறாரு. உனக்கு இப்படிதான் ஆசை வருது அப்படி சொல்லுங்க, கேட்டா வாங்கி கொடுக்கணும் இல்லையா? இந்த மாதிரி ஆசைகள் வந்து இது வந்து உடம்பினுடைய உடம்பை சார்ந்தது, உங்க உடம்பின் இயக்கத்தை சார்ந்தது. இந்த மாதிரி சாதாரணமான ஆசைகளே வரலன்னு சொன்னா அவன் சொரணம் கட்டுவன். உடம்புல என்ன கிடையாது? ரத்தம் கிடையாது, ஓட்டம் கிடையாது, தூக்கி அப்படியே அடுப்புல உள்ள வைக்க வேண்டும். நீங்க எந்த சாமியாக சொல்லுங்க, எந்த ஞானிய சொல்லுங்க, ஆசை இல்லாதவன் சொல்லு, சித்தனால் தான் இருப்பான். தக்கலை இப்ப பாடினார் பாடலு இல்லையா ஞான மேடை, இதே மாதிரி தக்கலை பீர்மாவை பாம்பாடிருக்கார். மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய சித்தர், திருமணமே பண்ணவில்லை, திருமணமே பண்ணல, அட்டமாசத்துக்கு கூடினவர். குளத்துல குளிக்க போறார். அப்ப பசங்கள்லாம் குளிக்கிறானுங்க. இப்ப இவரு சிரிச்சுட்டே சொல்றார், என்னடா சுத்தமா குளிக்கிறான்னு. அப்ப அந்த பாட்டா பாட்டான்னு பாருங்க, தாத்தாவை என்ன பண்றா, நாங்க சுத்தமாக அவனு என்ன பண்றான், இந்த செங்கல் கட்டி இருக்கு இல்லையா அதை உடைச்சு துண்டு எடுத்து உடம்புல தேய்ச்சி அந்த ஆத்துல இருந்து குளிக்கிறானுங்க. இவரு சுத்தமா இருந்தா அவனுக்கு கோபம் கட்டு, எவ்வளவு பெரிய செங்கல் கட்டி வச்சு அரைச்சி தேய்ச்சிருக்கு வலிக்கு மகம்னா அது எங்களை போய் சுத்தம் இல்லைன்னு சொல்றீங்களேன்ட்டு. இவரு செஞ்சுட்டு வெளியே தானே உள்ள அழுக்கு, உள்ள அழுக்கு போமா, என்ன பண்ற சொல்றீங்க, யாருவோம் நான் போகும்டா, ஏங்க நீங்க சுத்தப்படுத்துங்க. இப்படி கையை விட்டு உடல் அப்படி இருக்கிறார். இது ஒரு யோகம் பயிற்சி. இந்த வாம நவலி பண்ணவங்களுக்கு எல்லாம் இது கூடும். நவலிலே ரெண்டு நாலு முறையில் இருக்கிறது. வாம நவலி பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கு வாய்ப்பு எடுக்கிறார், தண்ணி எடுக்கிறார், அப்படி உள்ள தள்ளி சுத்தப்படுத்தி இந்த கடைகள ஆட்டுக்குடலை தட்டி போட்டுருப்பான அந்த மாதிரி அங்கேயே செய்து காட்டுகிறார். இன்னும் சித்துதான். பசங்களும் ஓடிட்டானுங்க, எல்லாம் ஓடிட்டான். இப்ப நான் கேட்கறது, இது ஆசையா ஆசை இல்லையா, இதெல்லாம் தேவையா? அவளை தோணுது பசங்களை செய்து காட்டணும், அவளை சந்தோஷப்படணும் இல்லை. இப்படி எல்லாம் ஒரு யோகம் எடுத்ததுன்னு அன்னைக்கு பண்ணதான் நம்ம பேசிட்டு இருக்கலாம். அது எவ்வளவு பெரிய நிகழ்வு, அவளுக்கு புதைக்கிறார் இல்லையா? அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த அவர்கள் வாழ்ந்த அந்த நாட்டினுடைய ராஜா, ராஜாவுக்கு ஒரே பையன், கடைசி பையன், ஒரே பையன், சின்ன பையன், ரொம்ப வயசான பையன், அவன் தான் இளவரசனாக வரணும் கேரளாவில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில். அவர் அங்கதான் இருந்தார் தக்கலையில். அந்த திருவிதாங்கூர் சமஸ்தான அரசருடைய கடைசி, அதாவது கடைசி இளவரசன் சொல்லுவாங்க, அவன்தான் கடைசி பையன், ஒரு பையன்தான், ரொம்ப சின்ன வயசு. இவனுக்கு அடிக்கடி நோய் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கொண்டே இருந்தது. நிறைய முறை நோய் வந்துன்னா
மருத்துவர் கூட இருப்பாங்க, ஆனா தீர்க்க முடியல. இப்ப மருத்துவர்லாம் சொல்லிட்டாங்க, இனிமேல் இவனுக்கு இந்த மாதிரி ஜுரம் வராம பாத்துக்கணும், இந்த ஜுரம் வந்து உடம்பு உஷ்ணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா போக முடியாது, இறப்பு தான்ட்டாங்க. இந்த சூழல்ல அவருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த பையனுக்கு ஜுரம் வந்துடுச்சு. ஜுரம் வந்த உடனே வைத்தியரே சொல்றாரு, என்னால முடியாது, மருந்தெல்லாம் கூட அதெல்லாம் அவனுக்கு செல்ல முடியாது, அவ்வளவுதான், நீங்க இறைவன் வேண்டிங்கன்ற. அரசனுக்கு அழுத போட்டுது, எல்லா கோயிலையும் சொல்லிட்டாரு அர்ச்சனை அர்ச்சகம் பண்ணுங்க, எப்படியாவது என் பையன் பழக்கணும்ல. அப்ப கூட இருந்தவர் சொல்றார், மந்திரி இப்ப வந்து அவரு திரும்பும் போது வந்தால்தான் இப்ப முடியும், அவர் பாட்டா வர வைக்கணும், அழைச்சிட்டாங்கன்றார். நேர ஆள் அனுப்புனாங்க, ஆள் அனுப்பி போய் இவர் இருந்தாரு, இவர் அங்க ஒரு மலைக்கு மேல இருந்தார், அவர் போய் அழைச்சிட்டு வந்தாங்க. வந்து பார்த்துட்டு என்ன பண்ணாரு, சரி நான் காப்பாத்துட்டேன் ஒண்ணுமே இல்லை சொல்லிட்டு ரூம் குள்ள போனாரு. கதவை சாத்தினாரு, ஒரு 15 நிமிஷம் பையன் வந்தாரு, பையன் கை பிடிச்சி கூட்டு வந்துட்டார், பையன் அழைச்சிட்டே வந்துட்டார், நன்றாக இருந்தான். இப்ப இவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பையனை இனிமே ஜுரம் வராம பாத்துட்டு இப்ப நான் அவனை காப்பாத்தினேன், இதுக்கு முன்னாடி வைத்தியர் தான் சொன்னார் இனிமே வராம பாத்துங்க நான் காப்பாத்தினேன். இப்பமும் அதே சூழல் தான், ஏன்னா அந்த நோய் அவ்வளவு கொடுமையாக இருக்கிறது, அதுக்கு தீர்வான மருந்து இல்லை, காப்பாற்ற முடியாதுங்கிற மாதிரி. ராஜா ராஜா மனைவி எல்லாமே அன்றாங்க, குடும்பமே பையன் நல்லா இருக்கிறான். இதே நிகழ்வு நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன், இதே நிகழ்வு நடந்திருக்கு எங்க ரஷ்யாவில், ரஸ்மூதியின் வாழ்க்கை நிறைய நடந்திருக்கு. மகான்கள் வாழ்க்கையில இது சர்வசாதாரணம், அந்த அரசர்களை அவர்கள் ஒன்றி போவது, அவர்களுக்கு ஒத்து போவது எல்லாம் அதே மாதிரி நடந்தது. அவன் ட்ரெயின்ல இருந்து பிளாட்ஃபார்ம்ல விழுந்த அந்த பையன் எங்க ரஸ்மூதியனுக்கு பீட்டர்ஸ் பர்க்ல. இப்ப இவங்க வந்து வீட்லயே அந்த அரண்மனை தோட்டத்துல விளையாடும் போது இப்ப காப்பாத்திட்டாரு, காப்பாத்தி பீட்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1 ஆண்டு கழித்து இதே மாதிரி இவர் இல்ல, ஊர்ல இல்ல, வெளியில போயிட்டாரு, தேடுறாங்க தேடுறாங்க, பையனுக்கு ஜுரம் ரொம்ப முத்திச்சு, என்ன ஆகி போச்சு, வைத்தியர் சொல்றாங்க முடிஞ்சு போச்சுட்டார், முடிஞ்சிச்சு, இனிமேல் பையனை ஒன்றும் பண்ண முடியாது. இவர் கிடைப்பாருன்னு தேடுறாரு யார், அரசர், எப்படியாவது ஒரு பாட்டை பண்ணுங்க, எங்க இருக்கிறாரு, தேடி பிடிச்சு எடுத்து கடைசியில கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு இடத்துல இருந்து, அங்க இருந்து அவசரமா அழைச்சிட்டாங்க, பாடி 1 நாள் ஆச்சு, அவன் இறந்து 1 நாள் ஆச்சு, கொண்டு போய் அவனை அடக்கம் பண்ணணும், பண்ணாமல் வைத்துக் கொண்டே இருக்கிறார், வரட்டும் அவர் வந்து சொல்லட்டும், அவரே அழைச்சிட்டு வந்தாங்க. இப்போ சொன்னார், நான் தான் ஏற்கனவே சொன்னேன், நாங்க நல்லதா பார்த்துருக்கோம் அவங்க, சரி யாரும் உள்ள வராதிங்கன்னு சொல்லிட்டு இவர் உள்ள போனார். உள்ளப்ப அந்த பையன் 1 நாள் ஆச்சு முழுக்க இறந்து கிடக்கலாம், அந்த பையன் பக்கத்தில் போய் இருக்கிறாரு, அங்க உள்ள என்ன நடந்தது வெளியே யாருக்கும் தெரியாது, கதவு கொடுத்து போயிட்டார். அதுக்கு பிறகு 1-2 மணி நேரம் கழிச்சு வெளியில வர்றார், பையனை அழைச்சிட்டு வர்றார். வெளியில வந்தவர் சொல்றார், உங்க பையனை நான் காப்பாத்தி கொடுத்துட்டேன், இனிமேல் என்னை தேடாதீங்க, இனிமேல் என்ன தேடக்கூடாது, நான் வந்து காப்பாற்ற மாட்டேன், நான் கடைசி சொல்லிட்டு அன்னைக்கு அந்த அரண்மனை விட்டு வெளியே போடுற, அது போல அந்த அரண்மனையில போகவே இல்லை. இது வரலாறு, இறந்தவனே எழுப்பினார். எப்படி அப்பர் பெருமான் வந்து சின்ன திருநாவுக்காசை எழுப்பினாரோ அதே மாதிரி மகான்களுக்கெல்லாம் வாய்ப்பு. எப்படி அவர்களுக்கு இது வாய்ப்பு சொன்னா, அவர்கள் எப்படி இருந்தார்கள், தன் தேவையை உணர்ந்து இருந்தார்கள், நீங்க நினைக்கிற மாதிரி கண்டதெல்லாம் தேவை கிடையாது, ஆனால் ஆசை அவர்களுக்கு இருக்கும். இப்ப இவரு வந்து துறவரத்துல போனவர் தானே, இருப்பாங்க துறவரத்துல போனவர், அட்டமா சேர்ந்து பெற்றவர், குடும்பத்தை எல்லாம் விட்டவர், ஆனால் ஒருவனுக்கு சிக்கல் என்றவுடன் ஓடி போறார் தான், இது ஆசையா ஆசை இல்லையா சொல்லுங்க. ஆசை பத்தே இல்லைன்னா பக்கத்திலே போக மாட்டேன்ல, கிட்ட எவனாலும் போக முடியுமா, அவருக்கு ஆசை இல்லைன்னா, நீ அவசியமே பறந்தாதுன்னா கிட்ட போய் பாரு, வெறி நாய் மாதிரி கழிச்சிருவான். கொஞ்சம் ஆசை இருந்தா தான் சிரிச்சு பேசுவாங்க, கொஞ்சம் ஆசை இருந்தா தான் உங்களை என்னன்னு கவனிப்பாங்க,
நீங்க அவங்க ஆசையே இல்லாதவங்களாக உங்களையும் தூய் வீசி போயிருவாங்க. ஏன்னா மனிதன் என்ன வேணும், ஈர்ப்பு சக்தி வேண்டும், நைப்பு வேண்டும், மாசம் வேண்டும். என்ன கட்டுதலாம் சொல்லியிருக்கலாம், ஆசையே கூடாது. எங்க ஆசை கூடாது, மனம் சாக வேண்டும், மனதை அடக்க வேண்டும். அடக்க முடியுமா மனசு, எங்க இருக்குன்னு தெரியுமா? மனம் இறந்து விட்டால் அங்கே நீ இறந்து விட்டாய். மனம் இருப்பதுவரைதான் மண்ணில் உனக்கு வாழ்வு. அப்ப மனதை நான் அடக்கிடுவேன், மனதை கொண்டுருவேன், மனது செட்டு போகணும் எல்லாம் கதை விட்டுட்டு வந்தா எப்படி? ஏனென்றால் உங்க ரெக்கார்டு முழுக்க எங்க இருந்தது, மனசுல இருந்தது. அப்ப மனசு செட்டு போதா நீ இருப்பியா போன? ஏன்னா உன் டேட்டா எல்லாம் தானே, உன் டேட்டா முழுக்க எங்க இருக்குது, மனசுல இருக்குது. இந்த ஜென்மத்தில் உள்ளது இல்லை. அப்போ மனசை பத்தி அவர்களுக்கு இன்னும் ஒண்ணுமே தெரியல. அதான் உண்மை. மைண்ட் மைண்ட்னு சொல்லிட்டு மைண்ட் வேர்ட்ஸ் மைண்ட் செட் அப் மைண்ட் சும்மா மைண்ட் மைண்ட் மைண்ட்னா மனம் எது, மனம் எங்கே இருக்கிறது, மனம் எப்படி இருக்கிறது, மனம் யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது? உங்க கண்ட்ரோல்லே தெரியாது. நான் மனதை அடக்கிடுவேன் கேட்டுருவேன், சும்மா இந்த வீண் வார்த்தைகள்லாம் பேசாதீங்க, தெரியல. அப்ப வாழ்க்கையே ஒரு புறம் இருக்கிறது, இவன் ஒரு புறம் வாழ்ந்துட்டு இருக்கான், இவன் வாழல வாழ வைக்கப்பட்டு கொண்டிருக்கான் அப்படிங்கிற பொழுது நீங்க உங்களுடைய தேவை தேவைன்னு எது தேவை? உனக்கு தேவையே கிடையாது முதலாவது. ஏன்னா ஒரு சைக்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பைசைக்கிள் அதுக்கு எத்தனை அர்த்தம், ரெண்டு வீல் இருக்கும், ரெண்டு வீலுக்கு ஃபுல்லா காத்து அடைச்சு கையில் தந்தான் சைக்கிள் எடுத்தாரு. சைக்கிள் நீங்க எடுக்க போகும்போது தம்பியும் சொல்லி முன்னாள் இந்த இது வச்சு அடிப்பேன், துங்கு 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 துங்குன்னு அடிச்சு ரெண்டு வீலையும் ஃபுல் பண்ணி இப்படி தொட்டு பார்ப்பான், யாரு போதா போவியான்னு. இல்ல ஃபுல்லா இருக்கு சார், எடுத்துட்டு போத மீன்வான். இப்ப இந்த சைக்கிளுக்கு எதுவுமே தேவையில்லை, காத்து தேவையே இல்லை. அது ஓடுவதற்கு காத்து தேவையே இல்லை, தேவையா இல்ல? கொஞ்சம் காத்து வாங்கி வச்சுக்கோங்க, இல்ல போற வழியில கொஞ்சம் காத்து கிடைக்குமா? அது ஃபுல் பண்ணி தந்தாச்சு உங்களுக்கு, அதனுடைய ஜேர்னி வரை நீ போகலாம். குறைஞ்சது அந்த ஃபுல் எங்கேயாவது வந்து உங்களுக்கு வந்து ஆணையினை குத்தி அந்த காத்து லீக் ஆனாதான், மற்றபடி அந்த காத்து எப்படி இருக்கான், ஃபுல்லா ரெண்டு நாளைக்கு அழகா ரெண்டு மூணு நாள் போகும். ஒழுங்கா நீ ஜேர்ன் பண்ணிட்டு இருந்தா, நீங்களும் இந்த மண்ணுக்கு அனுப்பப்பட்டது இப்படித்தான். அதான் நான் சொன்னேன், ஆறாவது கட்டளையில எது தேவையோ அது கிடைக்கும். முதல் கிடைச்சாச்சு, தேவையா அது கிடைக்கணும், உங்களுக்கு கிடைச்சாச்சு. இப்ப நீங்க மண்ணில் பிறக்கும் போது உனக்கு என்னெல்லாம் வேணும், இந்த உடம்புக்கு பண்ணு வேணும், யாருமா எப்படி இருக்காங்க பார்வைப்படணும், அப்புறம் பார்த்து பேசணும், அப்புறம் அவங்க சொல்லதெல்லாம் கேட்கணும், அப்புறம் பின்னாடி ஓடணும், காக்கு வேணும், கை வேணும் இல்லையா, அப்புறம் கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு காசு கை கால் ஓட்டம் ஒரு வேலை வேணும். இப்படி நீ ஒரு வாழ்க்கையே நீ வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்னெல்லாம் உறுப்புகள் எல்லாம் நல்லது இருக்க வேண்டும். அப்படி உள்ள போட்டா அது ஜீரணிச்சு வெளியில போகணும். உள்ளுக்கே போகலன்னு குத்துனா அவன் வாழ முடியுமா? நம்ம இப்படி கொடுக்கறதுக்குள்ளேயே அங்க என்ன இருக்குது, இந்த கோவிச்சோடா கிடக்குது. அது என்ன பண்ண டக்குன்னு நகர்ந்து இந்த தண்ணியை வெளியே தள்ளி உள்ள தள்ளிடும். அது நகர்லன்னு வச்சுக்கோன்னா ஒண்ணு இறங்க முடியாது, குச்சி வச்சு குத்துனாலும் போகாது. அப்ப நீ என்ன தண்ணி குடிக்கிற இல்ல நீ என்ன சாப்பிடுற, தெரியவே இல்லை, தெரியவே இல்லை. முடக்குடம் முடக்குடம் போகலாம், எப்படி போகும் அது? அந்த கோழி என்ன பண்ணுது, கொலிச்சோட பார்த்துருப்பீங்க இல்லையா முன்னால இல்ல, அது நகர்ந்து கொடுத்துட்டு இருக்கு. இடம் உள்ள வாயு இருக்குது, நீ பார்க்கறதுக்கும் கண்ணிலையும் அவங்க வாயு இருக்குது. கூர்மன் இருக்குது, வியாபாரம் இருக்குது, பத்து வித ரச வாயுக்கள் இருக்கிறது, கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கு சுவாசிக்கிறதுக்கு எல்லா இடத்துலயும் இந்த வாயு இருக்கிறது. அப்ப இதெல்லாம் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது, நீ எங்க வாழ்ந்துட்டு இருக்க? அப்ப உன் தேவை எது? எல்லாமே ஃபில் பண்ணி அனுப்பி எடுத்துட்டு இருக்கிற காத்தை நீ திறந்து விட்டுனா என்ன ஆகும்? அது மாதிரி நமக்கு கிடைத்த உறுப்புகளை சரியான முறையை பயன்படுத்தாமல் தேய்மானமாகவோ அதை ஆக்சிடென்ட் உள்ளாக்குனீங்கன்னா அழிஞ்சு போயிருக்கும். உங்களுடைய வாழ்க்கை எத்தனை நாள் எவ்வளவு காலம் வாழப் போயிருக்கீங்க என்பதை
தீர்மானிக்கப்பட்டு அத்தனை காலம் வரை உங்களுக்கு தேவையான அத்தனையும் வழங்கப்பட்டிருக்கும். கொடுக்கப்பட்ட ஒண்ணுமே இல்லை. நான் இப்ப சாப்பிட்டு சாப்பிட்டு தானே வாழ்றேன், நீ சாப்பிட்டு சாப்பிட்டு தானே வாழ்றேன்னா இந்த சாப்பிட்டதை உள்ள எடுத்து டைஜஸ்ட் பண்ணி பவர் ஆக்கி அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கெல்லாம் உள்ள இருந்து ஏற்கனவே, இல்லைன்னா நீ போட்ட உடனே அது ஒன்றும் ஜீனம் ஆகாது. அது எல்லாம் ஏற்கனவே அடுப்பெல்லாம் கூட்டியாச்சு உள்ள, நீ ஒன்றும் கூட்ட வைக்கல, பாப்பிள வெட்டி திங்குறீங்க, அந்த பீஸ் உள்ள போகுது, உள்ளே என்ன ஆகுது அடுப்பு உடனே ஆப்பிளை பார்த்த உடனே கேஸ் ஸ்டிக் ஆயிடும், அப்படியே அடுப்பு எரிய ஆரம்பிக்கும், ஃப்ளேம் அப்படியே வரும், இது இப்படி போகும்போது இந்த வாசம் அதில் போனால் அந்த ஃப்ளேம் இன்னும் கொஞ்சம் ஓவர் ஆகும், அப்புறம் பல்ல கடிச்சு அந்த ஜூஸ் போகும்போது அது என்ன பண்ணும் அப்படியே ஸ்வம் பண்ணு, உள்ள போக 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 ஜீரணம் ஆக்கிடுது. இப்போ உள்ள ப்ராசஸ் நடந்துட்டு இருந்தது, அதெல்லாம் உள்ள வைக்கப்பட்டுன்றது எங்க சிலிண்டருக்கு புக் பண்ணிட்டு காத்துட்டு இருக்க மாதிரிலாம் இல்லை, அங்கே ஏற்கனவே சிலிண்டர் ஃபுல்லா இருக்கு இல்லையா. அப்போ உங்க தேவை எல்லாம் வழங்கப்பட்டு விட்டது, என்ன என்ன கேட்க போறீங்க? நான் அதுதான் அன்னைக்கு சொன்னேன். அப்ப நீ வந்து இப்ப ஆசை எனக்கு அது வேணும், ஒரு வீடு வாங்கிட்டா நல்லா இருக்கும், ஒரு கார் வாங்கிட்டா நல்லா இருக்கும், அது இந்த ஸ்கூல்ல போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு, இதெல்லாம் உன்னுடைய போன ஜென்மாவுடைய தொடர்பு இருக்கான். எங்கேயுமே இந்த பிள்ளை வரணும், இந்த பையன் வரணும், இந்த பொண்டாட்டி வரணும், இந்த ஊர்ல படிக்கணும், இந்த ஊர்ல வேலை பார்க்கணும், இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. அது வந்துகிட்டே இருக்கு, அது ஒரு உடம்புக்குள்ள அந்த உணர்வுகளையும் அந்த ஆசையும் அந்த பாசத்தையும் அது கொடுத்து கொண்டே இருக்கிறது, அது நடந்து கொண்டே தான் இருக்கும், அது நடந்து கொண்டே தான் இருக்கும். அதை யாரும் டச் பண்ண முடியாது, அது கையே வைக்க முடியாது, நீங்க கையை வச்சா உங்களை தான் சுட்டுக்கும். எல்லாருக்குமே அவ வந்து ஏழைப்பாளையா இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, இல்ல நோய் குடிச்சு தொழுநோயில கிடந்தவனுக்கும் ஆசை உண்டு. ஆசை யாருமே இந்த உடம்புல அடக்க முடியாது, ஆசை உருவாகி கொண்டிருக்கும். ஆனால் அதை என்ன பண்ணிக்கலாம், அறிவு மயமாக்கி கொண்டிருக்க வேண்டும். அறிவு மயமாக்குற பொழுது இந்த மன ஆசைகள் எல்லாம் என்ன ஆகும், தன் நடக்கத்திற்குள் வரும், ஆசை வராமல் இருக்காது. எவ்வளவு நிலைக்கு போன பிறகு அது வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா மூச்சு காத்து வெளியில இருந்து உள்ள போகிறது வரை இந்த நிகழ்வு நடக்கும். எப்ப இந்த ஆசை வராம அடங்கும்னா வெளியில இருந்து மூச்சு உள்ள போகாம இருக்கும், வராது. நீங்க அந்த விவகாரத்துல இறங்கினவனு வராது, எப்படி வெளியில மூச்சே உள்ள போக கூடாது, அப்படியே அடக்கே மேல போயிட்டான், சுழிமுனைக்கு போயிட்டான், அப்படியே இருந்தான், எத்தனை நாள் இருப்பாங்கிறது அவன் தத்துவத்தை பார்த்தா சொல்ல முடியும். அந்த ஆசையே இருக்காது, ஆனா நினைவு இருக்காது, அது போமாதான். அது எதுக்கு அப்படி போய் உட்கார்ந்துட்டு இருக்கணும், வாழ்வு வாழ்வு பற்றிய தெளிவு இல்லை, வாழுங்கள் சந்தோஷமாக வாழுங்கள், வழங்கப்பட்ட வாழ்வு வீணடிக்காதீர்கள், இந்த வாழ்க்கையின் மூலமாக அடைய போகிற பலன் இருக்கிறது இல்லையா, அது அடுத்த ஜென்மத்துக்கு. நீ இப்ப பிளஸ் டூல படிக்கிறது எல்லாம் வந்து அடுத்தால டாக்டரா இன்ஜினியரா அட்வொகேட்டா எதுக்கு போக போறேங்கிறத வச்சு அதுக்குத்தான் இது. பிளஸ் டூ கூட முடிச்சுட்டு வீட்டில் போய் உட்கார்றதுக்கு பிரயோஜனம் இல்லை, அதுக்கு மாமன் மாமன் படிக்கலாம். பிளஸ் டூல இருந்து படிக்கிற சத்திய சரி பண்ணி எடுத்துக்கிறேன், இவ்வளவு மதிப்பெண் வாங்கணும்னு ஹார்ட் ஒர்க் பண்றேன்னா அதனுடைய பலன் எங்க இருக்குது, அடுத்த நீ ஒரு கிராஜுவேஷன்ல தான். அதே மாதிரி இந்த வாழ்க்கை இப்பொழுது உள்ள வாழ்க்கை அடுத்தால் நீங்க வாழ போற வாழ்க்கை கூடிய நீங்க ஒண்ணு நீங்க சாதிக்க முடியாது, ஒண்ணு ஒரு பொண்ணாக இருக்காது, என்ன வேணுமோ அது வந்துகிட்டு இருக்கும், அது போயிட்டு இருக்கும், அது கிடைச்சிட்டு இருக்கும், இதெல்லாம் எழுதப்படும். நீ எனக்கு வேணும் வேணும்னு கேட்டு பாரு வரவே கூடாது, வேண்டாம்னு சொல்லி பாரு போகும் போகாது, ஏதாவது பெருசா சொல்லுவாங்க, நீ என்ன சொன்னாலும் போறாது, நீ என்ன சொன்னாலும் போகாதுன்னா இது தீர்மானிக்கப்பட்டது, இட்ஸ் அ ரிட்டர்ன். இவ்வளவுதான் இப்போ இன்னைக்கு ஹோட்டல்கள்ல சாதாரணமா பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டு லைஃப்ல ஒரு டைம் கோடுக்கு போட்டு கொடுத்துருவாங்க, இத்தனை மணி வரை தான் இங்க எல்லாம் அந்த பவர் போகணும், 5:40 பவர் ஆஃப் பண்ணிடணும்னு சொல்லி நீங்க வந்து டைம் கோடு கொடுத்துட்டீங்கன்னா 5:40 ஏசி லைட்டு எல்லா டோர்ஸ்ல க்ளோஸ் ஆயிடும், டோர்ஸ் தான் க்ளோஸ் ஆகும், ஒன்றும் உள்ள போகவே முடியாது, அதுக்கு பிறகு நீங்க ரீசெட் பண்ணிட்டு தான் உள்ள போக முடியும். அதே மாதிரி இந்த ஜென்மம் முழுக்க உங்களுக்கு என்னவோ, யார் யாரோட பழகணும், எங்க வாழணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும், இதெல்லாம் முடிக்கப்பட்டதுக்கு மேலே ஒன்றும். ஆனால் உங்களுக்கு ஒரு ஆற்றல் உள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னா, இந்த வாழ்க்கையை நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு அதுக்கு தான் உங்களுக்கு சிந்தனை கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் மக்களுக்கு அதே தெரியல,
நான் சிந்திச்சு சம்பாதிச்சேன். எவ்வளவு சம்பாதிச்சேன் பாத்தீங்கன்னா ஒரு 3C எனக்கு வந்துச்சு. அப்படியே 3C வந்துச்சா? சரி, இப்ப 5C கொண்டேன். இப்ப 5C கொண்டானா எங்க போறதுக்கு 5C? அப்ப வந்துட்டு இருந்து சார், வந்துட்டு வந்து இப்ப போயிட்டு இருப்போம். வாய் பேச இதான் இல்ல, அதுதான் வாழ்க்கையை வந்து நீங்க எப்படி உணர்ந்து வாழணும்னு சொன்ன காரணம் அதுதான். சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி லப்போ கீபோர்ட்லாம் அடிக்க கூடாது, வாய் இருக்கிறதெல்லாம் பேசக்கூடாது. வாழ்க்கையை உணர வேண்டும். வாழ்க்கை எங்க தீர்மானிக்கப்பட்டது இப்படி இப்படி இப்படிதான். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களை காப்பாத்திக்கிறது அடுத்த ஸ்ட்ரக்சருக்கு போறதுக்கு. இதை செய்யறவன் தான் ஞானி, இவன் செய்யறதுதான் மற்றவெல்லாம் முட்டது. ஓப்பனா சொல்லலாம், வாழ்க்கையை விரைபிடித்தவர்கள். அப்ப அதுக்கு அவருடைய பிறவி பாத்தீங்கன்னா அதுல உள்ள யாரு காப்பாற்ற வாழ்க்கை வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த தேவைங்கிறது வந்து எப்படி இருக்குதுன்னா மாற்று பொருளில் உலகை கொண்டிருக்கிறது. தேவை மாற்று பொருள் என்னன்னா, தேவை என்பது கண்டிப்பா நம்ம அதோட கேட்டா ஆகணும். எது கண்டிப்பான்னு கேட்டா பள்ளிக்கூடத்துல படிக்கிறது, பள்ளிக்கூடத்துல படிக்கிறது கண்டிப்பாவா? படிக்காதவங்களாம் வரலையா? படிச்சவங்க என்ன உபயோகம்னா, நல்லா படிக்கிற ஜுரம் வந்துச்சு எக்ஸாம் எடுத்து போக முடியல, என்ன ஆகும்? கொரோனா வந்து ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறான். என்ன கொரோனா ஸ்கூலையும் மூடிட்டானே. படிப்பு என்பதுங்கிறது எல்லாம் வந்து எதுக்கு? நான் நினைப்பு அவ்வளவுதான். வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்தை நம்ம தாண்டிக்கணும். படிப்பு வேணும் சமூகத்துல நம்ம நடப்பதற்கு, ஒரு அறிவுபூர்வமாக செயல்படுவதற்கு. நாலேஜ் இஸ் மஸ்ட். ஆனா அதுவே வாழ்க்கை அல்ல. வெறும் நாலேஜுக்கு சொல்லி வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. நிறைய இடங்கள் அப்படிதான், அப்பா அம்மா எல்லாம் அப்படியே கலத்திடுவான். ஏன்னா அவர் பெரிய ரேஞ்சுக்கு போயிட்டாரான், தேய்ச்சி வளர்த்து விட்டது அவங்க. ஏன்னா எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவலன்ட் ஆப்போசிட். முற்பகல் செய்யும் பிற்பகல் இருக்கும். நீ பதில் பேச வேண்டியது வரும், இங்கே தெரியாது. நான் நிறைய இருக்க விட்டுருவோம். ஜெனரலாக நான் என்ன சொல்றேன்னா, இந்த தேவை என்பது நீங்கள் எது வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்னா, அன்றாடம் உங்களுக்கு வரக்கூடிய பாசபாசத்தில் வரக்கூடிய அந்த விளைவுகளை தேவை தேவை தேவைன்னு. எனக்கு ஒரு தேவை இருக்குதுப்பா, எனக்கு ஒரு இவ்வளவு பணம் தேவைப்படுதுப்பா, அது தேவைன்னு சொல்லணும். அது தேவை என்பது ஒன்றுதான், ஒன்றே ஒன்று. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒன்று, எல்லாருக்கும் ஒரே தேவை கிடையாது. ஒரு தத்துவப்படி, உன்னுடைய பிறப்புப்படி, உன் வாழ்க்கைப்படி உனக்கு ஒன்றே ஒன்றுதான் தேவை. அந்த தேவை எதுன்னு நீ கண்டுபிடிக்கணும். அதுக்குதான் குரு வேணும். அஞ்சு பேர் உட்கார்ந்துதான் அஞ்சு பேரும் ஒன்னா சொல்ல மாட்டார். உனக்கு இது, உனக்கு இது, உனக்கு அந்த தேவையை உணர்ந்து கொண்டு நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னு சொன்னா உங்க லைஃப் சொல்லுவோம். அவ்வளவுதான். அப்ப ஆசை, அதுதான் சொன்னேன், ஆசை அப்பப்போ வரும் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் நல்ல பேசித்தான் போவான். அவங்க அம்மா மாப்பு மாப்புன்னு நைட்டு ரசம் அது இதெல்லாம் வச்சு சமையலாம். நானும் வீட்டு போயிருக்கிறேன், தம்பி சாப்பிடுங்க, நீங்க வந்து நானும் பார்த்த ரசம் வாசம் உப்புன்னு அடிக்குது, சரி சாப்பிடலாம். குடுங்கக்கா சாப்பிட்றேன்ட்டு அவங்க அம்மா அக்கா தான் சொல்லுவேன், குடுங்கக்கா சாப்பிடலான்ட்டேன். சரி உடனே இவர் அங்கே போய் அவனுக்கு அதெல்லாம் கூட எனக்கு என்ன வேணும், அவருக்கு இப்போ தோசை சுட்டு தேங்காய் சாப்பிட்டு அதுலயும் இந்த மிளகா இருக்குது இல்லையா, அதை அப்படியே அடுப்புல சூடு பண்ணி, அந்த சிவப்பு மிளகா இருக்குது அதை சூடு பண்ணி அதை வந்து அவங்க என்ன பண்ணலாம், துவையல் மாதிரி சட்னி மாதிரி வச்சு அதை முக்கிய சாப்பிடலாம். இது அவருக்கு ஆசை. இது முதல் போகும்போதே சொல்ல போனா பண்ணி திருப்பேன்டா, இப்ப நான் வேற எல்லாம் வச்சுட்டேன், எனக்கு அதுதான் வேணும். அதுக்கப்புறம் அந்த அம்மா அம்மாவை அம்மா வச்சிருந்தாங்க, அதனால என்னாச்சு தோசையை சுட்டு உடனே பத்தல சுட்டு சட்னியை வச்சு. இது ஆசை திடீர்னு எப்ப முடிச்சு என்னோட பேசிக்கணும் தெரியல, சாப்பிட போகுது தெரியல, அங்க போய் உட்கார போது சொல்லணும், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், ரசம் எல்லாம் வேண்டாம், எனக்கு ரெண்டு தோசையே இருந்தா வேணும். ஆசை மாறிக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். இதை வந்து உங்க தகுதிக்கு தக்கவாறு, உங்க அளவுக்கு தக்கவாறு வைத்துக் கொள்ளுங்க. ஆசையே வரக்கூடாதுன்னு சொன்னா அது ஜட்டம். இப்போ நாக்குல ஏதாவது ஒண்ணு வச்சா ஒண்ணுமே தெரியலன்னு சொன்னா நாக்க வெட்டி தூரம் பண்ணுவோம், வச்சது புரியுது இல்லையா? புளிய வைக்கிறீங்க,
நல்ல காரத்தை வைக்கிறங்க, இப்படி இருந்தா அது நாக்கு தேவையா? மனிதனாக இருந்தால் ஆசை ஆசை வரும். நீங்க நினைக்கிற ஆசை அல்ல, நீங்க ஆசைன்னா அடுத்தவனை அழிக்கிறது, அது அது வேற பொருளே வேற. இந்த ஆசை என்பது துளிர்க்கு உங்களுடைய உணர்வுகள். வாழ்க்கையில நீங்க வாழ்க்கை முழுக்க ஆசை தானே. காலையிலே நீங்க அப்படியே இருந்தீங்க, ஒரு போகும்போது ஒரு கடையில இருந்து சாப்பாடு போகும்போது பக்கத்துல நிக்கிறவ பவுடர் போட்டிருக்கா, அந்த பவுடர் அப்படியே வாசனையா இருந்தது. நான் பார்த்தது முன்னால சின்ன பிள்ளை கடைக்கு போகும்போது பக்கத்துல நிக்க சாமான் வாங்கிக்கும் போது அந்த பொண்ணு என்ன பண்ணுது கிட்ட நிக்கிறாங்க, நான் பாத்துக்கிட்டேன். மூக்க மூக்க கொண்டு போகுது, முத அவ கவனிக்கல, அந்த அம்மா சாமான வாங்கி கூட வச்சுட்டு இருக்கா. அதான் நீங்க என்ன பொருள் போட்டுருக்கீங்க? குட்டி குரம் போட்டுருங்க. அப்போ குட்டிக்குரம்ஸ் உடனே என்ன பண்ணிட்டு வீட்டுக்கு போய் எனக்கு நீ குட்டிக்குரம் வாங்கி தந்தோம்னா நான் போட்டு ஸ்கூலில் போவேன். இதுல கொடுமை என்னன்னா எங்க பக்கத்து வீட்டு ஊடு குட்டிக்குரம் போட முடியாது. அவங்க அம்மா இங்க வந்து கேட்கறாங்க, குட்டிக்குரம் பவுடர் போடன்னு கேட்கல. இது கொஞ்சம் தட்டி கொடுத்து அதை மடக்கிட்டு போய் அதுக்கு தடவை விட்டு ஸ்கூலுக்கு ரொம்ப பார்க்குறேன். தடவை ஆசை எப்பெல்லாம் கலந்துருக்குன்னு யாரும் சொல்ல முடியுமா? இது தப்பு கிடையாது, இதுதான் ரசனை. சார் லைஃப் லைஃப் ஸ்டைல் ஆசை வேண்டும். டெய்லி ஒரு ஐடியா அடிச்சுருந்தா மாத்தோம். நேற்று அதுவும் பழைய சாப்பிடலாம், வைத்திய ரொம்ப நல்லது. நீ தோசை நானும் வீட்டுல மாத்தி மாத்தி மாத்தணும். அதான் ஆசை, என்ன ஆசையே கிடையாதுன்னு சொல்றேன். தோசை சாப்பிட்றவன் மக்களும் இட்லி சாப்பிட்றானா ஆப்போ சாப்பிட்றான், ஒரே தோசையை சாப்பிட்டுனா வளர்க்க போறான், ஒரே தோசையை சாப்பிடலாம். என்ன நாக்கு செத்து போச்சு மொபைல் உரப்பா உடையுமா? ஆசை தானே, இது கூடாதா? எல்லாம் சாமியாருக்கும் உண்டு. உயிர் இருக்க வர நான் தான் சொல்ல, மூச்சு காத்து உள்ளே செல்வது வரை மனதில் ஆசை துளித்துக் கொண்டிருக்கும். எப்பொழுது மூச்சு காத்து செல்வது நிற்கிறதோ அங்கே ஆசை அடங்கியிருக்கும். அதெல்லாம் ஆசை கூடாதுங்கிறதெல்லாம் நீங்க கட்டல் எல்லாம் போடாதீங்க. ஆசை அடக்கணும்லாம் முயற்சி பண்ணாதீங்க. ஆசை அடக்கணும் நினைச்சதான் கூடுதலோ நினைச்சு பாருங்க உங்களுக்குள்ளேயே. இன்னைக்கு அண்ணன் அக்கா சங்கரா சம்பவம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில நீங்க எதை மீற நினைக்கிறீர்களோ அது உங்களை மீறி கொண்டு இருக்கும். அதனாலதான் இயல்பாக வாழ்ந்துட்டு என்ன கிடைக்கிறது சாப்பிடணும், அதை கொஞ்சம் நல்லது கிட்ட பார்க்கணும். அதுதான் பெஸ்ட் என்ன சாப்பிட முடியுமா? நமக்கும் ஒத்துக்கணும் ஏத்துக்கணும், அது இயல்பா இருக்கிறதுக்குள்ள போடும். அதுக்கு பெரிய போராட்டத்தையும் பண்ணக்கூடாது, அதுதான் லைஃப். அப்போ தேவை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒன்றுதான் தேவை. அந்த ஒன்று எது என்பதை நீங்கள் உணர்ந்து விட்டால் வாழ்க்கையை வென்று விட்டீர்கள். அவ்வளவுதான். நான் உங்க தேவை எதுன்னு சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது, முன்னாடி வரணும். ஏன்னா தனித்தனி காமன்ல சொல்லியே காமன் ஆக்கிட்டான், அத்தனை பயிர் காமன் ஆக்கிட்டான். புரியுதா? அதனால ஞாபகம் வச்சிருக்கேன், தேவை ஒவ்வொருவருக்கும் உண்டு, தேவை இல்லாதவன் கிடையவே. நீங்க என் தேவையெல்லாம் என் தேவையெல்லாம் முடிஞ்சு கொடுத்துங்க அப்படி ஒருத்தர் எழுதுறான், அவர் கமெண்ட்ல கொடுக்குறான், எனக்கு ஒரு வீடு வேணும், ஒரு சின்ன வீடு இருக்குது, ஒரு சின்ன மனைவி, நான் தெரியாம எழுது, ஒரு சின்ன வீடு இருக்கிறது, சின்ன மனைவி இருக்கிறது, ரெண்டு குழந்தைகள் இருக்கிறது, வேலை இருக்கிறது, கொஞ்சம் பேங்க்ல டெபாசிட் போட்டிருங்க, பிக்சர் டெபாசிட் கொஞ்சம் இருக்குது, அடிச்சுட்டு போயிருப்பாருங்க, பிக்சர் டெபாசிட் இருக்குது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு எந்த தேவையும் இல்லை. கௌட்டமணி கேட்டா கணவனுடைய போட்டி தான் யோசிச்சு பாரு. அப்புறம் அதுக்கு என்ன வாழ்க்கை இருக்குது? அவனுக்கு தான் தேவையே இல்லை இல்ல, அப்புறம் என்ன வாழ்க்கை? ஏன் வாழ்ற? வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் வேண்டும், வாழ்வதற்கு அர்த்தம் வேண்டும். அந்த அர்த்தம் எது என்றால் ஒரு தேவை. அந்த தேவையை தொடுவது வரை வாழ்க்கை நீண்டு கொண்டே இருக்கும். தேவை தெரிந்து விட்டாலோ, தேவை கிடைத்து தேவை தெரிந்து விட்டால் பாதி செகண்ட் ஆஃப் போயிட்டீங்க, தேவை கிடைச்சிருந்தா எண்டு.
அவ்வளோதான் வரணும். போயிட்டே இருக்கும் அங்கே சுற்றி அமைந்து அந்த இதுதான் என் தேவைன்னு உங்களுக்கு எப்போ தெரிகிறதோ இன்டர்மிஷன் இதுக்கு வந்துடும். அடுத்த கட்டம் என்ன ஆகுது தேவைக்கு கிடைச்சிச்சுன்னா இதுதான் எல்லா மகான்களும் எல்லாம் இதுவரை மண்ணில் வாழ்ந்த அத்தனை பிரிவுகளும் இந்த அளவு தான். இது தெரியாம என்னதுன்னே தெரியாம போயிட்டு இருக்கேன், அது நடந்து இது நடந்து அங்க போன அந்த ஒரு முடிஞ்சு சம்பாதிச்சேன் இப்படி வாழ்ந்தேன். இந்த கதை கூத்த எல்லாம் தேவையே தேவைன்னு ஒன்னே ஒன்றா சொல்ல ஒன்னே மல்லரா சின்ன வயசுல எது உண்மை வாழ்க்கைன்னு தெரியாம அங்கங்கே சொல்லிட்டே இருந்தார் பாடிக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு ரேஞ்சில தன் தேவை எது வேண்டி தெரிஞ்சு விட்டது. இது வரல இந்த உறவுகளோடு கிடந்து அடிப்பதல்ல என்னுடைய தேவை இறையை தொடும் இறையை அடையும் குடும்பத்தில் விட்டு வரார். இன்டர்வெல் அம்மா விட்டாரு, பொண்டாட்டியை விட்டாரு, ஊரை விட்டாரு, எல்லாத்தையும் விட்டு வெளியே போறார். அங்க தெரிஞ்சுக்கிட்டார் இதுதான் என் தேவைன்னு முடிவு பண்ணார். அடைவது வரை செகண்ட் ஆஃப் ஓடிச்சு. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணைன்னு சொன்னா காணாம விட்டார் முடிஞ்சு வந்து அவ்வளவுதான். இல்லை எல்லா மகான்களுடைய லைஃப் சேனல்ல பாத்தீங்கன்னா இதுதான். முதல் ஒண்ணும் தெரியாம ஏனோதானோ வாழ்ந்துருப்பாங்க, தப்பு தோருமா கூட வாழ்ந்துருப்பாங்க, கண்ணை கட்டி கூட வாழ்ந்துருப்பாங்க, அடுத்தவங்க சொல்லிக்கிட்டே வாழ்க்கை இழந்திருப்பாங்க, தப்பு கிடையாது. ஆனால் தன் தேவையை தெரிவதற்கு முயற்சிக்க வேண்டும். தெரிகின்ற பொழுது இதுதான் உன் தேவை, இதற்காக தான் மண்ணில் வந்தாய் என்று அறிவுறுத்தப்பட்டு விட்டால் உங்களுடைய வாழ்க்கை பாதி அன்போடு முடிந்துவிடும். மீது அதை நீங்கள் அடைவது வரை இருந்துருவோம். எப்ப அடைஞ்சிட்டீங்களோ முடிஞ்சு போச்சுவோம். அப்ப தேவை என்பது எல்லாத்துலயும் இல்லை, அவரவருக்கு ஒன்றில் இருக்கும். அந்த ஒன்று எது என்பதைத்தான் குரு மூலம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த உபதேசத்தை தொடர்ந்து செய்கிறேன். வாழ்வோம் வாழ்வோம்.